தமிழக அரசில் உள்ள காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அறிவிப்பு. தமிழக அரசு துறையில் உள்ள அத்தனை காலி பணியிடங்களும் நிரப்ப அரசு மிக வேகமாக ஏற்பாடுகளை செய்யும் என்று கூறப்பட்டுள்ளது. April 19 வெளியான தகவல். தமிழக அரசில் உள்ள காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்தார். அவர் தந்த விரிவான விளக்கம் சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது கும்பகோணம் தொகுதிக்கு அன்பழகன் திமுக பேசுகையில், மாவட்டங்களில் உள்ள சார் பதிவாளர் அலுவலகங்களில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். இதற்கு பதிலளித்து நிதி மற்றும் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பேசியதாவது, சார் பதிவாளர் அலுவலகங்களில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்து தமிழ்நாடு அரசு பணிகள் தேர்வாணையத்திற்கு பரிந்துரைக்கப்பட்டு பணியிட மாற்றம் குறித்து அடிப்படை கொள்கைகளிலேயே மாற்றங்கள் கொண்டு வர நடவடிக்கை மேற்கொண்டுள்ளோம். அடிப்படை பிரச்சனைகளையும் ஆராய்ந்து சூழலுக்கு ஏற்றாற்போல கண்டறிந்து சட்ட விதிமுறைகளை புதிதாக உருவாக்க முடிவெடுத்துள்ளோம். நீதிமன்ற வழக்கு, கொரோனா உள்ளிட்ட காரணங்களால் பல ஆண்டுகள் தேர்வுகள் நடத்தப்படவில்லை. தற்போது இதை சீர்திருத்து அமைக்கப்பட்ட நிபுணர் குழு 6 மாதத்தில் தங்களுடைய அறிக்கை தாக்கல் செய்வார்கள். பணி நியமனங்கள், பயிற்சி சான்றளித்தல் உள்ளிட்ட அனைத்திலும் சிறப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ள இருக்கின்றோம் பேசினார். சராசரி காலிப்பணியிடம் 35% இருக்க வேண்டிய நிலையில் நகர்ப்புற பகுதியில் பல இடங்களில் 0% பல இடங்களில் 65% என்று சீராக இல்லை. எனவே மனிதவள மேம்பாட்டுத்துறையில் அடிப்படை கொள்கையிலிருந்து சீர்திருத்தங்களை மேற்கொள்ள அமைக்கப்பட்டுள்ள குழுவின் அறிக்கை கிடைக்கப்பெற்ற பின் அதை நடைமுறைப்படுத்தி சரியான முறையில் அனைத்து பணியிடங்களும் நிரப்பப்படும். இவ்வாறு அமைச்சர் பதிலளித்தார். இதை போன்ற தமிழக அரசு பணி சம்பந்தமான அத்தனை தகவல்களையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.